வருவாங்க என்னங்கிறது தெரியுதா? இந்த வருவா என்ன மாதிரி? சிவாஜி படத்துல ஆமா ரஜினிக்கு அந்த வில்லனுடைய சுண்டி போடுவார்ல, ஆமா அது மாதிரி நினைச்சேன். அந்த ₹1 வந்து எவ்வளவு பெரிய இது தெரியுமா? அதனுடைய மகத்துவம். நம்ம எல்லாம் வேற ஊருக்கு போற முடியல, பயணம் வெகு தூரம் பண்றோம்ல. ஆமா அப்ப நம்ம பசங்கள ₹1 சாமி கிட்ட வச்சிட்டு போப்பான்னு சொல்றோம்ல. ஆமா ஆமா இது நம்ம பெரியவங்க நமக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதாவது வெகு தூரம் நம்ம போறோம் பயணம் பண்றோம்னா ₹1 நம்ம சாமி கிட்ட வச்சிட்டு போனா நீ தான் எங்களுக்கு நாங்க போற பயணம் பக்க பலமா அந்த எங்களை காத்து போன இடத்துக்கு போயிட்டு திரும்ப நாங்க இருந்த இடத்துக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. சொல்லி கொடுத்து வழி வழியா வந்திருக்கு. இதை எங்க எங்களுக்கு வேணுங்கிறது பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ₹1 நாங்க வச்சுட்டு போவோம் சாமிகிட்ட. அதே மாதிரி பசங்களும் இந்த ₹1 வச்சுட்டு போறாங்க. அது போக சாமிக்கு வந்து நேத்து கடனுங்கிற போது இந்த முடிச்செல்லாம் கட்டி வச்சுட்டு குலதெய்வ கோயில கொண்டு இந்த முடிச்ச கொண்டு போய் சாமியில கொண்டு போய் சாமி விட போகும்போது இந்த முடிச்செல்லாம் கொண்டு போய் சாமிகிட்ட போட்டுருவோம். அப்புறம் இந்த உண்டியல் இருக்கு பத்தியில, ஆமாப்பா இந்த உண்டியல்ல வந்து அப்பப்ப விசேஷ நாட்கள்ல சாமிக்கு இது வரும்போது காசு சாமிக்கு வைப்பேன், அதை எடுத்து இந்த உண்டியல்ல போடுவேன். விசேஷ நாட்கள்ல பூ விலையெல்லாம் அதிகமா இருக்கு பத்தியா, நம்ம கம்மியான பூ ஐயோ அதிகமா இருக்குங்கிட்டு கம்மியான பூ வாங்கி சாமிக்கு போட வேண்டியது. நம்ம அப்பப்ப காசு போட்டோம்னா காசு நிறைய இருக்கு, நம்ம கணக்கு பண்ணாம சாமிக்கு பூவை வாங்கி நல்லா சந்தோஷமா சாமி கும்பிடலாம். இது மாதிரிதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க.